ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிங் பீங் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் பாட்டில் ஆர்ட் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் அக்கட்டையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ பாட்டில் ஆட்ஸ் எடுத்துட்டு ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் குட்டி பவுலில் வந்துட்டு ஃபெவிகாலும் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கம் சொல்யூஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த பாட்டில் கிளாஸ் பாட்டில் ஃபுல்லாக வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் வந்து ஒட்ட போகிறோம் உங்கள் வீட்டில் டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு டிஷ்யூ பேப்பருக்கு பார்த்தா நியூஸ் பேப்பர் கூட வந்துட்டு ஒட்டிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த கம் சொல்யூஷன் யூஸ் பண்ணி இந்த பாட்டில் ஃபுல்லாக வந்து டிஷ்யூ பேப்பர் ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக டிஷ்யூ பேப்பர் உங்களுக்கு ஒட்ட வரலனா டிஷ்யூ பேப்பரை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி பீஸாக வந்து கட்டி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் நான் எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள் ஏன் நம்ம வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் ஒட்டுறோன்னா பெயிண்ட் அடிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும் அதனால தான் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு அந்த கம் சொல்யூஷன் யூஸ் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பர் பாட்டில் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் டிஷ்யூ பேப்பர் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு இது கொஞ்சம் நேரம் காயட்டும் இப்போ இது காய்ஞ்சிருச்சு காஞ்சோனே இதில் வந்து நம்ம பிளாக் பெயிண்ட் வந்து அடிக்க போகிறோம் நீங்கள் வந்து பிளாக் பாயிண்ட் ஸ்பான்ஞ்ச் யூஸ் பண்ணி கூட அடிச்சுக்கலாம் அப்படி ஸ்பான்ஞ்ச் இல்லைன்னா அந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட வந்துட்டு அடிச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் பெயிண்ட் இல்லைன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே எப்படி பெயிண்ட் செய்யுதுன்னு போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் பெயிண்ட் வந்துட்டு அப்படியே அடித்தா நிறையா பெயிண்ட் வந்துட்டு வேஸ்ட் ஆகுனால லைட்டாக நம்ம வாட்டரில் டிப் பண்ணி வந்து பெயிண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து அடிச்சுக்கலாம் இப்போ பெயிண்ட் அடித்தாச்சு இது கொஞ்சம் நேரம் காயட்டும் இது காயறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்சு க்ளே எடுத்துக்கலாம் அந்த வீடியோ பார்க்கலனாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் அந்த கிளே எடுத்துகிட்டு ஒயிட் கலரில் இந்த மாதிரி ரோல் நம்ம வந்து செஞ்சு வச்சுக்க போகிறோம் ஒயிட் கலர் கிளேலில் இந்த மாதிரி ரோல் செஞ்சுட்டு க்ரீன் கலர் கிளே எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு லீவ் செய்யலாம் நான் எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் லீவ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஷேப்பில் வந்துட்டு உருட்டிக்கோங்க உருட்டிட்டு ரெண்டு ஃபிங்கருக்கு நடுவில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா லீவ் ஷேப்பில் வந்துடும் அப்போ நம்மளோட லீஃப் ரெடி ஆகிடுச்சு அதுக்கு வந்து டெக்ச்சர் கொடுக்க நீங்கள் ஏதாச்சும் ப்ரூம் ஸ்டிக் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டிக் எடுத்து நீங்கள் டெக்ஸ்சர் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பெயிண்ட் ப்ரெஷ்ஷுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக் இருக்கு இல்லையா அந்த ஸ்டிக்கு கூட வச்சு நீங்கள் டெக்ஸ்சர் கொடுத்துக்கலாம் நான் டெக்ஸ்சர் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி க்ரீன் கலர் கிளேயில் ஒரு ஃபைவ் லீவ்ஸ் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ரெட் கலர் கிளே எடுத்துக்கலாம் ரெட் கலர் கிளேயில் வந்துட்டு நம்ம டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் தான் வந்துட்டு செய்ய போகிறோம் அந்த ஃப்ளாரும் ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரி ரெட் கலர் கிளேலாம் சர்க்கிள் சர்க்கிளாக வந்துட்டு செஞ்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளார் கூட நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அதை வந்துட்டு ஃப்ளாட் பண்ணிக்கோங்க இப்போ டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார் செஞ்சாச்சு இப்போ இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா கிளே மெட்டீரியல்ஸையும் நம்ம பாட்டிலில் வந்துட்டு ஒட்ட போகிறோம் எனக்கு தெரிஞ்ச டிசைனில் வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பிளாட் வந்துட்டு அந்த பாட்டிலில் வந்துட்டு வளர்ந்துருக்க மாதிரி அந்த டிசைனில் வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன் லீஃப் ஃப்ளார் அதுக்கப்புறம் அந்த ஸ்டெம்ஸ்லாம் நான் வந்து ஒட்டிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கிராஃப்ட் நீங்கள் கிளாஸ் பாட்டிலில் மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் பாட்டில் அண்ட் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கூட வந்துட்டு செஞ்சு பார்க்கலாம் அதுவும் வந்து நல்லா தான் இருக்கும் இப்போ அந்த ஒயிட் கலர் கிளே எடுத்துகிட்டு டாப்பில் வந்துட்டு எம்டியாக இருக்கு அந்த பிளேஸ்லேயே நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச டிசைனில் வந்துட்டு இந்த ஸ்டெம்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு ஒட்டிக்கலாம் நானும் எனக்கு தெரிஞ்ச டிசைனில் தான் நான் வந்துட்டு ஒட்டுறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஒட்டி முடிச்சுக்கலாம் ஒட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த லீஃப் கிட்ட ப்ளேஸ் இல்லையா அங்கே வந்துட்டு குட்டி குட்டி ரெட் பால்ஸ் ஒட்டிட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ளார் மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு ஃபுல்லாக கிராஃப்ட் வந்துட்டு கம்ப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அந்த பாட்டில் ஆட்டை ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருந்தது இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்